இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். சார், என் பேர் தமிழ்வேந்தன், நான் சேலத்துலேருந்து வரேன் சார். சார், ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வு கொண்டு தான் சார். இதில் வந்து 2013, 2017, 2019 மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு 2013 பணி நியமனம் வழங்கப்பட்டது. அது சிஸ்டம் நிறைய சிஸ்டம் பண்ணாங்க. ரெகுலராக 90 எடுத்தால் பாஸு, மார்க் எடுத்தால் பாஸு. அதுக்கப்புறம் வந்து சில கட் ஆஃப் மார்க்லாம் வச்சு போட்டாங்க, 10th mark, 12th mark, டிகிரி மார்க்லாம். இதனால் நிறைய பேர் பணி வாய்ப்பை இழந்தோம் சார். பிறகு அதுக்கு பிறகு 14, 17, 19 நடத்துனாங்க சார். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்குமே போஸ்டிங் போடல. 14 ஸ்டில்னா இப்போ 22 வரையும் யாருக்குமே போஸ்டிங் போட கிடையாது. இதனால் அந்த கிடந்த பிட்வீன் கேப்பில் வந்து எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. கண்டக்ட் பண்ணாங்கனால திரும்ப இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸாமு நீங்கள் திரும்ப ஜாப்பு போகணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் அனுப்புவோன்னு சொல்கிறாங்க சார். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு ஹையர் கிளாஸ் எடுக்கிறவங்க, இப்போ பிஜி டிஆர்பி அப்படின்னா அவங்க 11th 12th ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான். இப்போ நாங்கள் பிலோ 6th to 10th வரை தான் எடுக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு ரெண்டு எக்ஸாமுங்கிறது உண்மையை எங்களை மன அளவில் ரொம்ப பாதிக்குள்ளாயிருக்கு. ரெண்டாவது, நாங்கள் தேர்ச்சி பெறும்பொழுது எங்களுடைய வயது வந்து பண்ணி பார்த்தோம்னா ஒரு 25-30 தான் நாங்கள் அந்த டெட்டை கிளியர் பண்ணோம். பட் இப்போ 10 காலமாக எங்களுக்கு வந்து பணி இல்லாமல் இப்போ இன்னொரு எக்ஸாம் எழுதுன்னா அந்த 10 காலமாக மன உளைச்சல நிறைய பாதிக்கப்பட்டோம். இப்போ திரும்ப புது சிலபஸ் NCERT சமச்சீர் கல்வின்ட்டு நிறைய சிலபஸ் கொண்டு வந்து அதுவும் படிங்க, அதை படித்து நீ எழுதுன்றாங்க. இப்போ ஒன்று வேணாம் சார், நீட்டு அப்படின்னு கூட சார். 12th நல்ல 1200-1190 மார்க் எடுக்கிறான். எடுத்து நீட்டை கிளியர் பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து MBBSக்கு செலக்ட் ஆகலன்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கே நான் பேசிக்காக ஒரு தகுதி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வச்சு அது தகுதி அடைஞ்ச பிறகு திரும்ப அதுக்கு ஒரு எக்ஸாமு அப்படின்னும் போது இது ரொம்ப பாதிக்கப்படுது எங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட. இப்போ இந்த போராட்டத்தில் நாங்கள் ஒரு 4 டிபிஐயில் வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தான் மேற்கொண்டோம் சார். அறவழியில் எந்த வித பிரச்சனை இல்லாமல் இருந்தோம். பட் இப்போ ஒரு 2 எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாங்க பேச்சுவார்த்தைக்காக. இது அழைப்பு கொடுக்கும்போது எங்கள் நிர்வாகி சார்பாக 2 கலந்துக்கிட்டாங்க, 5-6 கலந்துக்கிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க கல்வி அதிகாரிகள்னா, உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் மேலே கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் வந்து நாங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கங்கள எங்கள் மினிஸ்டர் வராங்களோ அங்கெல்லாம் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த வரை தீர்வும் எட்டல. இப்போ வந்து அழைச்சி பேசினாங்க சார், நேற்று டிபிஐ வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட, சாரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசணும் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நீ வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணுறோம்னாங்க. திரும்ப இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை, அதுவும் தோல்வி சார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கடைசி சமையல் எல்லாத்தையும் கைது பண்ணி எங்கே வச்சுருக்கான்னு தெரியல. தொடர்பு பண்ணால் யாருமே எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திரும்ப ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எங்கள் கோஆர்டினேட்டர்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல. அவங்க கூட தொடர்பு கொண்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ திரும்ப அந்த போராட்டத்தை நாங்கள் மிகப்பெரிய ஒரு வலிமையான இடத்துல அந்த போராட்டத்தை கொண்டு போயிட்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து இந்த தமிழகத்துக்கு அந்த செய்த துரோகம் இந்த ஒரு ஆண்டில் எங்களுக்காக வந்த உடனே பணி நியமனம் 177 ஒரு அரசியலில் இந்த சொல்லிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார், இந்த அவர் கொடுத்த அறிக்கை 177 உங்களுக்கு வந்தவுடனே இந்த கலகாட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிக்கை அங்கே சொல்லும் போது அந்த எஜுகேஷன் சொல்லும் போது ஆணையாரை சொல்லும் போது சொல்கிறாங்க, இந்த அறிக்கையை வந்ததாக எனக்கு தெரியவில்லைன்றாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எந்த அறிக்கை கொடுக்குறாங்கன்னு கூட தெரியலன்னும் போது அது இந்திய ஆட்சி பணியாளர்கள் சொல்லும் போது ரொம்ப வெக்கமாக இருக்குது நமக்குலாம். இந்த மாதிரி உங்களால் வாக்களித்து நாங்கள் ஏமாந்து தான் மிச்சம் சார். எங்களுக்கு ஓராண்டு காலம் கடந்துருச்சு. இனியும் இதை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக எடுத்து இந்த அரசுக்கு வந்து ஒரு எங்களுடைய கவனத்தை இன்னும் மேலும் தீவிரப்படுத்த போய் விரும்புகிறோம் சார். எங்களுடைய போராட்டம் நீ தொடர்ந்து நடக்கும் சார். இதுக்கு தீர்வு 8 என்னுடைய பேர் தமிழ்வேந்தன் சார், சேலம் மாவட்டம். சார், 2 பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சார். நேற்று ஒரு பேச்சுவார்த்தை உடன்படலை. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் போராட்டம் உங்களுடைய மனுக்களை பரிசீலனை பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இது நிறைய டைம் கொடுத்துட்டோம், இதே வார்த்தை வருது தவிர அவங்ககிட்ட ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இதாக ஒரு வாய்மொழியோ அல்லது வந்து ஒரு மீடியா கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க சார், இவங்களுக்கு ஒரு தீர்வை நாங்கள் சொல்ல போகிறோம், இந்த இமீடியட்டாக வந்து 1 சொல்ல போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கிடையிலே ஆனுவல் பிளான் ஒன்று பண்ணுறாங்க சார். இப்போ ஏப்ரல் 2nd வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த நியமன தேர்வு அப்படின்ட்டு. இது அனௌன்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வேணான்றோம், நீ திரும்ப அது படிங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் உங்கள் எல்லாத்தோட போட்டி போட்டு போதானே செய்வோம், வேறு வழி இல்லை, அதை அப்ளை பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 149 மறு தேர்வு அப்படின்றத கேன்சல் பண்ணும். நீங்கள் 177 சொன்ன அனைவருக்கும் பணி 2013-19 ஒரு பணி அப்படிங்கிற கொள்கையை நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கடைசி வரை இந்த போராட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாகவே கண்டெடு பண்ணுவோம். வயது வரம் முக்கியமாக வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் சார். இதில் இதான் எங்களோட முழுமையான கோரிக்கை சார். 2013, 2014, 2017, 2019 ஆகிய 4 ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2012 ஒரு தடவை நடந்தது, அதில் பாஸ் பண்ண அத்தனை பேருக்குமே போஸ்டிங் போட்டாங்க. ஆனால் 13 பாஸ் பண்ண பாதி பேருக்கு மட்டும் போஸ்டிங் போட்டிருக்காங்க, மீதி பேருக்கு வேக்கன்சி அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்டிங் போடலை.
அப்போ 2013லேருந்து நாங்கள் காத்துட்ருக்கோம், எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வேலை போட்டுருவாங்க, ஏதோ போட்டுருவாங்க, அதை போட்டுருவாங்க, அதை போட்டுருவாங்கன்னு. அப்போ போட முடியாத எல்லோரும் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டீங்க, அதனால் எங்களால் போட முடியலங்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வெயிட்டேஜ்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள் நோட்டிஃபிகேஷன் 2013 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இல்லாத ஒரு ஜீவோ வந்தது. நாங்கள் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது உள்ள மார்க்கு, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மார்க்கு, டிடெட் படிக்கும்போது உள்ள மார்க்கு, பிஎட் மார்க் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நாங்கள்லாம் 96-97 12ஆம் கிளாஸ் படித்தோம். அப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது பேப்பர் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், மொத்தமாக வந்து ஒரு மார்க்கில் 90 மார்க் 80 மார்க் தான் ஒரு ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து உள்ள ஜென்ரேஷன் எழுதும்போது அவங்க ஈஸியாக மார்க் கேதர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ உள்ள சிலபஸ் வேறு, இப்போ உள்ள சிலபஸ் வேறு. ஆனால் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஒன்றா ஓட விட்டு அப்போ செலக்ட் பண்ணும்பொழுது எங்களை விட சின்ன வயசில் கம்மியாக உள்ளவங்க மார்க் அதிகமாக வாங்கினாங்க 12ஆம் கிளாஸில், அவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் தகுதி தேர்வில் மார்க் எடுத்தோம், எங்களுக்கு வேலை இல்லை. இப்போ நாங்கள் 12ஆம் கிளாஸில் மார்க் வாங்கலைன்னு சொல்கிற அரசாங்கம் எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு படிக்க போகிற மாதிரிங்க, அந்த 12ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நாங்கள் படிக்க உள்ளே போகிறோம். எங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போயே எங்களை நீ மார்க் கம்மியாக வாங்கியிருக்க, போய் எங்கேயாவது இட்லி போட்டு இட்லி கடை போட்டு பொழிச்சிக்கோ, இல்லை மாடு மேய்ச்சி பொழிச்சிக்கோ, நீ படிக்க லாயக்கு இல்லை, உனக்கு இந்த மார்க்குக்கு நான் டீச்சர் வேலை கொடுக்க மாட்டேன்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் படிக்கவே போயிருக்க மாட்டோம். நாங்களாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்க போனோம். அந்த 12ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் தானே சார் அது, அதில் அரசாங்கம் முத்திரை போட்டிருக்குல்ல, அதில் மதிப்பெண் நாங்கள் எடுத்துருக்கோம்ல, அந்த மார்க்கை வச்சு தானே நீங்கள் எங்களை அட்மிஷன் போட்டிங்க டீச்சர் வேலைக்கு. அப்போ டீச்சர் வேலைக்கு நீங்கள் அட்மிஷனே போட்டுக்கூடாது. அந்த மார்க் அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் வேலைக்கு போகும்போது, நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த எண்ணம் இல்லை, அந்த கொள்கை இல்லை. நாங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே முடிஞ்சு போன பரீட்சைக்கு இது பொருந்தும்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டு வெயிட்டேஜ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால் பாதிக்கப்பட்டு வெளில இருக்கும். வெயிட்டேஜ் முறை தப்பு தான், எங்களுக்கு பிடிக்கல சார், எங்களோட நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி 2018 கடந்த அரசாங்கமானது அந்த வெயிட்டேஜ் முறையை ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணிட்டு அதை விட ஒரு கொடுமையான ஒரு ஜீவோவை கொண்டு போட்டாங்க சார், 149 சொல்லிட்டு மறு நியமன தேர்வா. நாங்கள் 12th முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் டிடெட் முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிருக்கோம், இதெல்லாம் அதுக்கு அதில் தகுதி தேர்வும் பாஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை தகுதியும் பத்தாது, நீங்கள் டீச்சர் போஸ்டிங் போகணுன்னா நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும்னு சொல்கிறாங்க. 2018 ஜீவோ போட்டாங்க சார், அதை எதிர்த்தும் நாங்கள் குரல் கொடுத்துட்ருந்தோம். ஜீவோ போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ணல இந்த போன அரசாங்கம். ஆனால் அந்த ஜீவோ போட்டப்பையே தற்போதைய முதல்வராகக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், எங்களுக்கு குரல் கொடுத்தார். இந்த ஜீவோ 149 ஜீவோ மறு நியமன தேர்வுங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது, அது இந்த மக்களை சாகடிக்கிறதுக்கு சமம். கவலைப்படாதீங்க ஆசிரியர் சமூகமே, கவலைப்படாத, நான் கழக ஆட்சி அமைந்த உடனேயே உங்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நல்ல நீதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லைங்க, அவருடைய 2021 தேர்தல் அறிக்கை 177 எங்களுக்காக பட்டு தெட்ட தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு முதல் தேர்ச்சி பெற்ற அனைத்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி வழங்க அனைத்து வசதிகளும் செய்யப்படும் சொல்லியிருக்கிறார். அதை அடிப்படையாக வச்சு தான் சார் நாங்கள் இருந்தோம். நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்கிறாங்க சார், நாங்களும் பங்கெடுத்துக்கோம் சார், நாங்களும் ஒரு குடும்பத்தில் தான் சார் இருக்கோம், வீட்டோட வரவு செலவு தெரிஞ்சு தான் சார் குடும்பம் நடத்துவோம், நாட்டோட வரவு செலவு தெரிஞ்சு நாங்களும் பொறுமையாக தான் சார் இருப்போம். இப்போ ஒரு வீட்டுக்காருக்கு மாதம் 10,000 சம்பளம்னா நாங்கள் போய் 20,000 பட்டுப்புடவை எடுத்துன்னு கேட்க மாட்டோம் சார். அதேமாதிரி தான் சார் நாட்டில் வருமானம் இல்லைன்னு சொல்கிறீங்க, கஜானா காலியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் உட்காந்து தான் இருந்தோம் 9 மாதமாக. ஆனால் போன வாரம் 15 நாளைக்கு முன்னாடி இந்த டிஆர்பி போர்டு ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானரில் எந்த G1 149 கூடாதுன்னு சொன்ன எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவோம், ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் படித்து எப்போங்க சார், 2013 பரிச்சை எழுதினது 2013, இப்போ கிட்டத்தட்ட நியர்லி 10 வருஷம் கழிச்சா சார், அடுத்த ஃபுல்ல மொதல் அடி ஒரு அடி எடுத்து வைக்க, ஒரு கால் எடுத்து வைக்க, ஒரு 10 வருஷம் அடுத்தபடி 10 வருஷம் கழிச்சா சார் எடுத்து வைக்கும். இதே நியமன தேர்வை எங்களுக்கு அந்த 2013 வச்சுருந்தா நாங்கள் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போயிருப்போம் சார், வேலைக்கு போயிருப்போம். எங்களுடைய 10 ஆண்டு வாழ்காலம் என்னாச்சு, ஒரு மனுஷனுக்கு சராசரி வாழ்நாள் 60 ஆண்டுகள், எங்களுடைய காலம் பாதி காலம் 30 ஆண்டு காலம் படிக்கிறதுலே போயிடுச்சு, வேலை தேடுறதுலே பாதி நாள் போயிடுச்சு. இதுக்கு என்ன சார், நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், 4 நாள் டிபிஐயில் முறையாக அனுமதி வாங்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தாங்க சார். 2 நாள் வரைக்கும் மீடியாவில் நீங்கள்லாம் தான் வந்து எங்களை கேட்டு போனீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி என்ன சார், நாங்களும் போய் கல்வித்துறை ஆணையரை பார்த்துருக்கோம், கல்வித்துறை செயலரை பார்த்துருக்கோம், என்ன பதில் சொல்கிறாங்க சார், இதே பதில் தாங்க சார், குழு அமைக்கப்படும், பரிசீலிக்கப்படும், பின்னர் அறிவிக்கும். இது என்னங்க சார், இந்த பதிலை கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிடுச்சுங்க சார். இது என்ன பண்ணுறது எங்களுக்கு, எங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இப்படியே போய் மெரினா பீச்சில் உழுந்து செத்து போயிடுவோம். எங்கள் குழந்தைங்களை வந்து அரசாங்கம் தத்தெடுத்துக்க சொல்லுங்கள், நாங்கள் போயிடுறோம். தகுதி தேர்வில் பாஸ் பண்ண பெற்ற குழந்தைங்கள் எல்லாம் அரசாங்கம் தத்தெடுத்துக் கொள்வதாக உத்தரவாதம் அளித்தால் நாங்கள் இன்றே எங்களது உயிரை விட தயாராக இருக்கிறோம். இதை தவிர வேறு எதுவும் எங்களை வேதனையை தெரிவிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்க சார், வேறு எதுவுமே எங்கள் வேதனையை தெரியப்படுத்துறதுக்கு வேறு எதுவும், எங்கள் குழந்தைங்களை தத்தெடுத்துக்க சொல்லுங்கள். நாங்கள் தான் பிறந்துட்டோம் இந்த மண்ணில், தேவையில்லாமல் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிட்டோம், தேவையில்லாமல் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டோம், அந்த பாவத்துக்கு நாங்கள் சாகுறோம். ஆனால் நாங்கள் பெற்ற பிள்ளைய அண்ணாத பிள்ளையா அரசாங்கம்
நாங்கள் போகிறோம் சார், இப்படியே போய் உழுதுறோம் கடலில், அவ்வளோதான் எங்களுடைய முடிவு. என் பேர் பொன்மணி, திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன் சார். நாங்கள் 4 நாட்கள் அந்த டிபிஐ வளாகத்தில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ண அனைவரும் 2013, 2017, 2019 அனைத்து ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க சார். உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அறவழியில். ஸோ எங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்தாங்க. நாங்கள் நேற்று வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம் சார். நேற்று இவங்க நாங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் எங்களுக்கு 1 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் உயர் அதிகாரியை பார்த்து பேசிட்டு அவங்களே தான் அழைச்சிட்டு போனாங்க. நாங்கள் போய் அங்கே சொல்யூஷன் சொன்னோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, திருப்பி மறுபரிசீலனை பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு உயர் அதிகாரிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் இது. நாங்கள் இது ஏன் இதை நாங்கள் விட மாட்டுறோம் அப்படின்னா, எங்களுக்கு இது 9 வருஷமாக நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் சார். மனு கொடுக்குறோம், ஒருத்தர் போய் பார்க்குறோம், டீமாக எங்கெல்லாம் கல்வி அமைச்சர் போகிறாரோ அங்கெல்லாம் போய் நாங்கள் பார்க்குறோம், அவர்கிட்ட மனு கொடுக்குறோம். ஒவ்வொரு டீம் அப்போ தருமபுரிக்கு போகிறாரு, அங்கே ஒருத்தர் இங்கே வராரு, சென்னையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம், எல்லா இடத்துலையும் பேசிட்டோம் சார். 9 வருஷமாக ஒரு வேலைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சார். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2018 வந்து ஒரு ஜீவோ போட்டாங்க சார், 149 ஜீவோ. அந்த ஜீவோ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனீங்களா, அது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். நீங்கள் ஆசிரியராக அரசு ஆசிரியராக ஆகணும்னா நீங்கள் மறுபடியும் நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும், போட்டித் தேர்வுன்னு ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் ஆல்ரெடி 9 வருஷமாக வெயிட் பண்ணுறோம் சார், என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் எங்களுக்கு வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, தேர்தல் அறிக்கையில் 177 அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, ஆசிரியர் தகுதி 2013 முதல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சொல்லியிருந்தார். அதை வச்சு தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, 9 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இப்போ 9 மாதமும் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதம் என்ன சொல்லிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஆனுவல் பிளானரில். கோரிக்கைக்கு அரசாங்கத்தை நாங்கள் சொன்னதுக்கு உயர் அதிகாரி மீட் பண்ணோம், நந்தகுமார் சார் மீட் பண்ணோம், அப்புறம் உஷா மேம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உடனே நாங்கள் இதை பண்ண முடியாது, உடனே நாங்கள் இதை எதுவும் ப்ராசஸில் தான் இருக்கோம், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு நீங்கள் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இன்னொரு தேர்வு எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இன்னொரு தேர்வு எழுதுனா இப்போ நாங்கள் 2013 பாஸ் பண்ணோம், நீங்கள் அடுத்த வருஷமே இது ஒரு தேர்வுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இன்னொரு தேர்வு எழுதுறதுல உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்கு அதை சொல்லுங்கள் சார். நாங்கள் நீங்கள் பேசுகிறீங்களா, சொல்லுங்க மணி, சொல்லுங்கள். 2013 நாங்கள் பாஸ் பண்ணோம் சார், அப்போ இருக்கிற சிலபஸ் வேறு, இப்போ இருக்கிற சிலபஸ் எங்களுக்கு 9 வருஷம் 10 வயசு ஏறிடுச்சு. 2013 இப்போ 2022 வந்துட்டோம், இன்னும் 1 வருஷம் கூட 10 வருஷம் நாங்கள் கடந்துட்டோம். அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை, எங்களுக்குலாம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் வேலைக்கு போனோன்னா அந்த டெட் சர்டிஃபிகேட் காட்டணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் வேலையை விட்டு போயிடுவீங்க, அதனால உங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கனா, எங்கள் குடும்ப சூழ்நிலை, எங்களுக்கு குழந்தை இருக்குது, எங்களுக்கு வீடு இருக்குது, நாங்கள் குடும்பத்தை பார்ப்போமா, எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் உட்காந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்போமா, இல்லை நாங்கள் அவங்க கூட உட்காந்து சொல்லிக் கொடுப்போமா சார், நாங்கள் படிப்போமா சார். இந்த எல்லா துறையிலும் ஒரு தேர்வு தானே சார், எங்களுக்கு மட்டும் இப்போ 1வதுலேருந்து 10வது ஆசிரியர் ஆகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு 2 தேர்வு, அதை பிஜிடிஆர்பிக்கில் ஒரு எக்ஸாம் தான் சார் வைக்கிறாங்க. அவங்க வந்து காலேஜ் லெக்சரருக்கே ஒரு எக்ஸாம் தான். நான் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் எடுக்க போகிறோம், பாடம் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இன்னும் 2வது தேர்வு எழுதுங்க. அதே வருஷத்தில் அதே டீச்சர்ஸில் அதே பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 9 வருஷமும் கடந்து வந்துட்டோம், 9 வருஷம் கழித்து ஒரே வருஷத்தில் பாஸ் பண்ணவங்களே திருப்பி இன்னொரு தேர்வு எழுத சொல்கிறாங்க சார். இதுதான் எங்கள் கோரிக்கை. 149 ஜிஓவில் மறுநியமன தேர்வை ரத்து பண்ணணும் சார். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி 177 சொன்ன மாதிரி பணி வழங்கணும், 2013 முதல் பணி வழங்கணும். 3வது கோரிக்கை என்னென்னா, அந்த வயது வரம்பை உயர்த்திட்டாங்க சார், 45 இப்போ 45 வயசுக்கு மேலே யாரும் அரசு அதிகாரி ஆக முடியாது, ஆசிரியராக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 கோரிக்கை வச்சு தான் நாங்கள் கடந்த 4 நாளில் குழந்தை லேடிஸ் அங்கே கழிப்பற வசதி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். திருப்பி எங்களுக்கு அதே பதில் தான், நாங்கள் பரிசில் பண்ணுறோம், திருப்பி நாங்கள் வேறு இடத்த ப்ரொசீட் பண்ணுறோம். எங்களுக்கு புரியுது, நாங்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதுக்கு முடிவு தான் என்ன சார், 9 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, 9 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ 2 வாரத்தில் டைம் டேபிள் கொடுத்துட்டு போகிறாங்க, எப்போ எக்ஸாமு எப்போ என்னன்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் சார் நாங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தோம். இப்போ ஆனுவல் பிளான் விட்டாச்சு, ஷெடியூலும் கொடுத்தாச்சு, இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இதுக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க, அதை தான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம். அதுக்காக தான் இந்த போராட்டம். இது மாதிரி நாங்கள் வந்து ஏதோ எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்தோம் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் அமைதியான முறையில் அறவழியில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சார் எங்கள் கோரிக்கை. இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ எங்களை நேற்று வரைக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க சார், இன்றைக்கி மதியம் வந்து நீங்கள் பேசிட்டு வந்துட்டாங்க. அந்த 4 பேர் ஒரு 10 பேர் மட்டும் டீம் ஃபாலோ பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கலைஞ்சு போகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க, ஒரு இடத்துல கொண்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் திருப்பி இங்கே அசம்பிள் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை சார், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஒட்டு மொத்த கருத்து இது. இப்போ நான் மட்டும் சொல்ல முடியாது,
அதனால நீங்க இப்ப டிசைன் பண்ணி என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க முடிவு எடுக்கறோம். நான் வந்து 2013ல டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஆனா 13 வருஷம் 2013ல இருந்து என்ன போஸ்டிங்கே போடல. போடாம நான் 9 வருஷமா காத்துட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கும்போது இப்ப வந்து என்ன எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்க. என்னால இப்ப எக்ஸாம் எழுத நான் படிச்சு எழுத முடியும். ஆனா 1வதுல இருந்து 5வது முடியாத எடுக்கிறவங்களுக்கு எதுக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க? இதே டிஆர்பிக்கு மட்டும் ஒரு எக்ஸாம். அவங்க மட்டும் பெரிய கிளாஸ் எடுக்கிறவங்க மட்டும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போகணும். நாங்கள் 1வதுலேருந்து 2வது எடுக்கிற 1வதுலேருந்து 5வது முடிய எடுக்கிறவங்களுக்கு மட்டும் 2 எக்ஸாம் எழுதுமா? இதில் என்ன சார் நியாயம் இருக்குது? அதை சொல்லுங்கள் சார். பரிசு நாங்கள் போய் எங்கள் குரூப்லேருந்து போய் கேட்டு வந்தாங்க சார். அவங்க சொல்கிறாங்க பரிசீலிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. இது எங்களால் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் 4 நாளாக உண்ணாவிரதம். நாங்கள் வந்து 4 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறோம். பச்சை தண்ணி கூட குடிக்கல இது வரைக்கும். அப்படி இருக்கிறோம். எங்களோட உரிமையை அவங்கள ஏற்றுக்கிற நிலைமையில கூட அவங்க இல்லை சார். யாரும் எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு வந்து பேசவில்லை இது வரைக்கும். எங்களுக்கான அறிக்கையும் ஒன்றுமே விடவே இல்லை அவங்க. நாங்கள் அடுத்த கட்ட நல்ல முடிவு வரலன்னா அடுத்த கட்ட முடிவு ஒரு போராட்டம். இதை விட சிவியரான ஒரு போராட்டம் நல்ல இடத்துல நடத்துவோம் சார்.